வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் கொத்தமல்லி சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஒரு கப்பு சாப்பாட்டுக்கு தான் இந்த சாப்பாடு கிளற போகிறோம். ஒரு கப்பு சாப்பாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து வணக்க போகிறதில்ல, பச்சையாகவே தான் செய்ய போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரைக்கு ஒரு பெரிய வெங்காயம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா. ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஒரு ஆறு பல்லு பூண்டு. இதையெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட பெசலே இது பச்சையாக அரைச்சி செய்கிறது தான், அதோட மனமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு, சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி தாளிச்சு விட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலக்கொட்டை, இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுது இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து தேவையில்லை. இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வணங்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்படியே ஒரு நிமிஷம் வணக்கினா போதும், இந்த பச்சை வாசம் போயிடும். இந்த சமயத்தில் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலாம் லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம், பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கிளறி விடுங்க. ஒரு ஒரு நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, பச்சை வாசனை நல்லா போய் நல்லா மணமாக இருக்குது. இப்போ நாம் சாப்பாட்டை கொட்டி கிளறிக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் கம்மியாகவே வச்சு விட்ருங்க, அதிலே கிளறிட்டுருக்கலாம். அடுப்பை அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். நான் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு அரிசியும் நல்ல சாதாரண அரிசி கூட எடுத்து இதே மாதிரி செய்யலாம். அடுப்பை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கலாம். அந்த கொஞ்சமாக இருக்கிற சூட்லேயே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறிகிட்டே இருக்கலாம் சாப்பாட்டை. அப்போ தான் அந்த கொத்தமல்லி விழுதோட அந்த இது வந்து சாப்பாட்டோடு இறங்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கிளறியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களே இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.